ஹே கைஸ், நான் உங்கள் கரண். அண்ட் இது வந்து ஒரு மொதல் இன்ட்ரோ. இதுதான் ஆக்சுவலாக நம்ம சேனலில் மொதல் இன்ட்ரோ. இதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு நான் வந்து வீடியோ எடுப்பேன். நம்ம சேனலில் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு புது சேலஞ்சு நான் ட்ரை பண்ணிருக்கேன். நான் ரொம்ப இன்டென்ஸாக பண்ணவே மாட்டேன், ஆனால் என்ன அறியாமல் நான் ஏன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சுன்னு தெரியல. பட் ஆனால் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது, செம்மையாக இருந்தது. அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத வந்து நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு சேலஞ்சாக இருக்கும் போது, ஸோ அது எப்படி இருக்குன்றதை நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு ஃபுட் பிளாகிங் கூட வந்து ஒன்று ரெண்டு பண்ணியிருக்கோம், பட் ஆனால் வந்து ஃபுட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணதே கிடையாது. அண்ட் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, என்ஜாய் த வீடியோ. ஹே கைஸ், நான் உங்கள் கரண். அண்ட் நம்ம சேனலோட பிளாக் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். என்னென்னா வந்து ஒரு சேலஞ்ச் பிளாக், தட்ஸ் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும், கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்கும். நம்மளுக்கே அடுத்து என்ன நடக்குதுன்ட்டு என் குரலை பார்த்தும்போதே தெரியும். நான் ஆக்சுவலாக தூங்கி எழுந்திரிச்சு வந்திருக்கேன். அண்ட் கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால எனக்கு வந்து கோல்டு வர மாதிரி சிம்டம்ஸ் தெரியுது. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. பட் இன்றைக்கி வந்து நான் தூங்கி எழுந்திரிச்சு வந்து தண்ணி கூட குடிக்கல. ஸோ குடிக்காமல் ஸ்ட்ரைட்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் போயிடலாம் அப்படின்னு போனேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இட்லி. இது இட்லியில் தான் சேலஞ்சே இருக்குது. ஸோ அந்த சேலஞ்ச் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். அண்ட் அந்த சேலஞ்ச் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக. ஸோ ஆல் செட், ரெடி. இப்போ வந்து சாப்பிட வேண்டியது தான். ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த வாட்டர் கேனிங் ஒன்று வச்சுருக்கேன். இந்த வாட்டர் கேன் வந்து யூஸ் பண்ணவே கூடாதுங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, ஃபார் ஷோயிங் கெப்பாசிட்டி, தண்ணி கேன் இந்த கேனோட கெப்பாசிட்டி. ஸோ இந்த இடத்துல போட்டிருக்குன்னு நினைக்கிறேன், 1.25 liter. ஸோ இப்போ என்னன்னா வந்து இத்தனை இட்லியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் இவ்வளோ தண்ணி குடிக்க போகிறேன். ஸோ இதனால் முடியுமான்னு தெரில. நான் ஒரு சேலஞ்ச் பண்ணுறாலும் கிடையாது, ஃபுட் சேலஞ்ச் பண்ணுறாலும். ஸோ ஒரு காமன் மேனுக்கு வந்து இது பண்ண முடியுமா அப்படின்றது தான் இன்றைக்கி கூட வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இட்லி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுவோம். அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 and 11. எஸ், ஸோ இந்த 11 இட்லி வந்து காலி பண்ணிவிட்டு இந்த வாட்டர் கேனையும் காலி பண்ண போகிறோம். அண்ட் சைட் டிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இட்ஸ் சட்னி, இது வேர்க்கடலை சட்னி. இது எங்கள் அம்மா பண்ணாங்கன்னா எனக்கு வேர்க்கடலை சட்னினா ரொம்ப பிடிக்கும். ஸோ வேர்க்கடலை சட்னி வச்சுட்டு இப்போ வேணும் ஸ்டார்ட் த கேம். லெட்ஸ் கோ.
இது கூட சேலஞ்ச் இல்லை. இப்போ இந்த ஃபுல் வாட்டர் கேன் முடிக்கணும். எப்படின்னு தெரியல, பார்ப்போம். லெட்ஸ் சீ. ஃபுல்லாக இருக்குது தண்ணி. ஹெவி. ஓ மை காட், சத்தியமாக முடியல, கொடூரமாக இருக்கு, கண்ணீர் ரெட்டாயிடுச்சு. நான் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி விட்டு பார்க்கல. அப்படியே ஸ்டொமக் ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இவ்வளோ ஒரு நான் வந்து ஃபீல் பண்ணதே கிடையாது. ஒரு மாதிரி வந்து வியாடாக இருக்குது. முடிப்போம், முடிச்சிருவேனா? சேலஞ்சுன்னு ஒன்று ஆரம்பிச்சாச்சு, முடிச்சாதானே அதுக்கு மரியாதை. லெட்ஸ் டூ. சத்தியமா முடியலையே. பேசக்கூட முடியல. இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணாதனால விட்டுது, மயக்கமே வருது. ஒரு அரை மணி நேரம் விட்டால் சரியாயிடும். பட் எப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு சேலஞ்சும் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்கும்ட்டு நம்ம சேனலில் எல்லாத்தையும் போட்டுட்டு தான் இருக்கும். லைக் கண்டென்ட் க்ரியேட் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்கும், ப்ளாக் பண்ணும்போது கஷ்டம் எப்படி இருக்கும், ரைடிங் பண்ணும்போது எப்படி இருக்கும். ஆனால் எல்லாத்தோட பெரிய கஷ்டம் இந்த சாப்பிட்றது தான். அண்ட் இது நான் வந்து அளவுக்கு மீறி பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரில. ஆனால் நம்ம இதை முடிச்சே ஆகணும். சி, திஸ் இஸ் அ லாஸ். நான் இது போகும்போது எதுவும் ஆகிடக்கூடாது. லெட்ஸ் சீ. உள்ள முடியல, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சத்தியமாக சொல்கிறேன், செம்ம ஹெவி. அண்டு இப்படி பண்ணவே கூடாது. த ஃபர்ஸ்ட் திங் நான் டிஸ்க்ளைமர் போட்டே ஆகணும், இப்படி பண்ணவே கூடாது. லைக் ஒரு ஹெல்த்தி வே ஆஃப் ஃபுட் ஹேபிட் இது கிடையாது. சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கிறது வந்து கரெக்டானது கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, சாப்பிட்ட உடனே இவ்வளோ தண்ணி குடிக்கவே கூடாது, சிப் சிப்பாக தான் குடிக்கணும். ஸோ அதுதான் வந்து ஒரு முறை, அப்படி தான் இருக்கணும். நம்ம என்டையர் டேயில் வந்து சாப்பிட்ட உடனே மொத்தமாக தண்ணி குடிக்கிறது அப்படிலாம் இருந்தால் வந்து ஸ்டொமக்கில் செக்ரேட் ஆகிற ஆசிடை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து அது பண்ணக்கூடாது. நான் எதுக்கு பண்ணேன்னா வந்து இது வந்து ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். லைக் ஃபார் கண்டென்ட் பேஸ்ன்றதை தாண்டி நம்மளால் வந்து ஒரு வாட்டர் கேன் ஃபுல் தண்ணியும் குடிக்க முடியுமா, அதுவும் ஒரு லிட்டர் தாண்டதை வந்து சாப்பிட்ட உடனே அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் பண்ணேன். பண்ணதுனால என்ன ஒரு பெரிய ட்ராபேக்னால், கண்ணை பாருங்கள், எனக்கு வந்து கண் வந்து எப்படி இருக்குன்னா திறக்கவே முடியல அண்ட் பேசவே முடியல. இப்போ வயிறு ஃபுல்லாக இருக்குது, ஒரு ஹாஃப் அன் அவரில் சரியாயிடும். பட் ஆனால் வந்து அந்த ஒரு மொமெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து நான் இது பண்ணினேன். நல்லா தான் இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. அண்ட் ஐ எம் ஹாப்பி தட் ஐ கம்ப்ளீட்டட் த சேலஞ்ச். 11 இட்லி அண்ட் 1.25 லிட்டர் ஆஃப் வாட்டர்.
எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த சேலஞ்செலாம் பண்ணலை, நான் வந்து முடியுமா முடியாதான்னு தான் பண்ணேன். அண்ட் என்னால் முடிஞ்சுது. ஸோ தட்ஸ் இட், இந்த வீடியோ ஹேண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தட், கரண் சைனிங் ஆஃப். டாடா, பாய் பாய்.